हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू बानु समयल इनकी ना செய்ய போறது பரோட்டா இந்த பரோட்டாவை ரொம்ப சாஃப்ட்டா வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எனக்கு பரோட்டாக்கு மாவு பிசைய தெரியும் ஆனா அந்த மாவை தேய்ச்சி அடுக்கடுக்கா மடிக்க வராதுன்னு நீங்க பரோட்டா செய்ய மாட்டீங்க இது நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமானது இல்ல நம்ம ஈஸியா இந்த பரோட்டாவை செஞ்சிடலாம் இந்த பரோட்டா செய்ய தேவையான பொருள் मैदा अरे किलो और मिक्सिंग बाउल रेंडु स्पून आयल सेरुंगा अडुत्तु अरे टम्लर तन्नी सेर्त्तुट्टु नल्ला कलंदु विट्रुंगा इप्पो मैदा मावु कोंजम कोंजमा अदुल सेरुंगा उप्पु देवैयान अलवु सेर्त्तुट्टु और स्पून सर्करे पाउडर சேர்த்து மாவை நல்லா கிளறி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சி மாவை மெதுவா பிசைஞ்சிடுங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு 2 ஸ்பூன் ஆயில மாவு மேல சேர்த்து நல்லா தடவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மாவு பிசைய வேண்டாம் 2 ஸ்பூன் ஆயில்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி மாவு பிசைஞ்சாலே மாவு ஊற வைக்கும்போது பரோட்டா நல்ல சாஃப்ட்டா ஆயிடும் மாவு நல்ல ஊறினாதான் பரோட்டா நல்ல சாஃப்ட்டா அடுக்கடுக்கா வரும் குறஞ்சது 1.5 மணி நேரமாவது மாவு ஊறணும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாருங்க மாவு நல்லா ஊறிடுச்சு மாவை இப்போ கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இப்படி கையில வச்சு அழுத்தி ரெண்டா பிரிச்சுக்கங்க இப்போ ஒரு உருண்டை மாவை எடுத்து இப்படி கையில வச்சு அமுக்கி உருண்டை பிடிச்சுக்கங்க சப்பாத்தி பலகையில ஆயில் தேய்ச்சிட்டு ஒரு உருண்டை மாவை வச்சு ரெண்டு பக்கம் ஆயில் தேய்ச்சி மாவை விரிச்சிட்டு ஆயில் கொஞ்சம் தேய்ச்சி மாவை ஒரு பக்கத்துலேருந்து இப்படி அடுக்கடுக்கா மடிச்சு எடுத்துட்டு பலகையில வச்சு நல்லா சுத்தி வட்டமா இப்படி வச்சிருங்க அதே மாதிரி நீங்க ஒரு உருண்டை மாவு எடுத்து சப்பாத்தி பலகையில வச்சு கையாலேயே இப்படி விரிச்சிக்கலாம் இல்லனா மாவை நல்லா விரிச்சிட்டு இத இப்ப கத்தியாலேயே இப்படி கட் பண்ணியும் நீங்க உருட்டிக்கலாம் அரை கிலோ மாவுக்கு நான் 12 பரோட்டா செஞ்சிருக்கேன் நீங்க மாவை ரொம்ப பெரிய உருண்டையா பிடிக்க வேண்டாம் நம்ம வீட்டு சப்பாத்தி பலகைக்கு விரிக்கிற மாதிரி மாவு உருண்டை பிடிச்சுக்கலாம் அப்பதான் மாவு விரிக்க கரெக்டா இருக்கும் மாவு விரிக்கும்போது நமக்கு வட்டமா வரலையே நீங்க நினைக்க வேண்டாம் எந்த சைஸ்ல வந்தாலும் சரிதான் நீங்க மாவை மடக்கி உருட்டும்போது வட்டமா வந்துரும் முதல்ல உருட்டி வச்ச மாவை எடுத்து சப்பாத்தி பலகையில வச்சு கையில லேசா ஆயில் தேய்ச்சிட்டு கையாலேயே வட்டமா தட்டிடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கல் சூடானதும் பரோட்டாவை கையால எடுத்து கல்லுல சேர்த்துட்டு கொஞ்சமா ஆயில் ஸ்பூனால சுத்தி ஊத்துங்க மறுபக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு பரோட்டாவை நல்லா வேக விடுங்க பரோட்டா நல்லா வெந்துருச்சு இப்போ நீங்க எடுத்துறலாம் பரோட்டாவை பலகையில வச்சு இப்படி லேசா தட்டி விடுங்க பரோட்டா அடுக்கடுக்கா பிரிஞ்சு சாஃப்டாக அழகாக வந்துடும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்மளாம் இந்த பரோட்டா செஞ்சோன்னு நினச்சி நீங்கள் அசந்தே போயிடுவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா ரெடி. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.